திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த ஆர்கேபேட்டை ஆதிவராகபுரத்தைச் சேர்ந்தவர்தான் வேலு. 12ஆம் வகுப்பு படித்து வந்த இவரது மகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த தகவலை மறைத்த வேலு தனது மகளின் சடலத்தை போலீசுக்கு தெரிவிக்காமல் தகனமும் செய்துவிட்டார். இந்நிலையில்தான் தனது மகள் பயன்படுத்திய செல்போனை எடுத்து பார்த்தபோது வாட்ஸ்அப்பில் இலங்கையை சேர்ந்த பெண் ஒருவர் அனுப்பிய குரல் பதிவுகளும் தனது மகள் விஷம் குடிக்கும் வீடியோவும் இருந்தது. குரல் பதிவில் அதே ஊரைச் சேர்ந்த தீரன் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் காதல் வலையில் வீழ்த்தி ஏமாற்றியதால் தான் மாணவி உயிரை மாய்த்து கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து தனது மகளின் மரணத்திற்கு காரணமான தீரன் மீது காவல் நிலையத்தில் வேலு புகார் அளித்த நிலையில் மகளின் தற்கொலையை மறைத்து தகனம் செய்ததாக கிராம நிர்வாக அலுவலரின் புகாரின் பேரில் வேலுவை கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையிலும் அடைத்தனர். ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் வேலு திருவள்ளூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரான அரவிந்தனை சந்தித்து தனது மகளின் மரணத்திற்கு காரணமான தீரன் மீது நடவடிக்கை மேற்கொள்ள ஆதாரங்களுடன் புகாரும் அளித்தார். புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டது. காவல்துறையினரின் விசாரணையில் பள்ளி மாணவியின் தற்கொலையின் பின்னணியில் மறைந்திருந்த காதலனான தீரன் போலீசார் பிடியில் சிக்கினான். வேலு தனது மகள் ஆன்லைனில் கல்வி கற்பதற்காக ஸ்மார்ட் போன் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். அதில் மாணவியின் வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அவனுடன் படித்த மாணவன் ஒருவன் குறுந்தகவல் அனுப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளான். இதற்கு அந்த மாணவன் ஒரு நாள் தீரனின் வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் செய்த சாட்டிங்குகளை பார்த்த தீரன் ஒரு கட்டத்தில் அந்த மாணவன் பேசுவது போலவே பேசி சிறுமியை காதல் வலையிலும் சிக்க வைத்துள்ளான். பின்னர் அந்த சிறுமியை மிரட்டி எவ்வளவு நாட்களும் போட்டோ அனுப்பியது குறுந்தகவல் அனுப்பியது எல்லாம் தனக்குதான் என்று கூறி சிறுமியை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளும் கொண்டு வந்துள்ளான். ஒரு கட்டத்தில் தீரனின் மயக்கும் பேச்சில் சொக்கி போய் அவன் சொன்னதையெல்லாம் செய்யும் அளவுக்கு அந்த மாணவியும் மாறியுள்ளார். இதனை சாதகமாக்கி அந்த சிறுமியை தனது இச்சைக்கு பயன்படுத்தியதோடு அவ்வப்போது தன் மீதான காதலை நிரூபிக்க கையை பிளேடால் அறுத்து அதனை படமாக எடுத்து பதிவிடும்படியும் கூற 10 முறைக்கு மேல் அவன் சொன்னபடியும் செய்துள்ளார் அந்த மாணவி. மேலும் தந்தைக்கு தெரியாமல் பணத்தையும் எடுத்து கொடுத்து தீரனுக்கு கொடுத்துள்ளார். அதன் பின்னர் வேறு ஒரு பெண் கிடைத்ததால் அந்த மாணவியை கை கழுவ திட்டமிட்ட தீரனோ தன் மீதான காதலை உண்மையென நிரூபிக்க உயிரை விடுவாயா என்று சவால் விட காதலுக்காக உயிரையே கொடுப்பேன் என்று வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்து தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். மேலும் தீரன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி அங்கிருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு தமிழகம் தப்பி வந்ததும் தெரிய வந்தது. இந்த இருவர் மட்டுமல்லாமல் மதுரை, திண்டுக்கல், வத்தலக்குண்டு என ஏராளமான ஊர்களைச் சேர்ந்த பெண்களையும் முகநூல் மூலமாக காதல் வலையில் வீழ்த்தி 1 கோடி ரூபாய் கணக்கில் பணம் பறித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தீரனை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரல் சிலையிலும் அடைத்தனர். இந்த வழக்கின் விசாரணைக்காக ஆர்கேபேட்டை காவல் ஆய்வாளர் இலங்கைக்குச் சென்று விசாரித்து தக்க ஆதாரங்களை திரட்டி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. பெண்கள் முகநூலை நம்பி வாழ்க்கையை ஒப்படைத்தால் முடிவில் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.